ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்ப இருக்கக்கூடிய டிடிடியோட லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அது கூடவே நிறைய நண்பர்கள் வந்து நம்மளோட வீடியோஸ்ல கேட்கக்கூடிய தொடர்ச்சியான கமெண்ட்டுக்கான ரெஸ்பான்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப எமர்ஜென்சி கமெண்ட் நிறைய பேர் டெலிகிராம்லயே கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, நாளைக்கு 13ஆம் தேதி, அதே போல 14, 15 தொடர்ச்சியா வந்து விடுமுறையும் வருது, பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது, நிறைய பேர் தரிசனம் போக பிளான் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும், அதாவது சர்வதரிசன டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய சிஸ்டத்தில் நீங்கள் டோக்கன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து ஒரு 10, 11 மணி மாதிரி தான் கீழ் திருப்பதி ரீச் ஆகுவோம் காலையில், எங்களுக்கு டோக்கன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைன்ல வெயிட் பண்றாங்க டோக்கன் வாங்குறதுக்காக, அதனால 8 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிருது. இன்னைக்குமே நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து காலையில ஒரு 7:58 போய் டோக்கன் வாங்கியிருக்காரு. ஸோ 7:58 டோக்கன் வாங்கினது அவருக்கு வந்து நைட்டு 11 மணிக்கான தர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இன்னைக்கு 12ஆம் தேதி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷனுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, கிருஷ்ண தேஜா சர்க்கிள், அங்கதான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து இப்போ போகக்கூடியவங்களும் இருக்கு. நாளைக்கு மேபி நீங்க டோக்கன் வாங்கினீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல தான் நீங்க போயிட்டு வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணணும், கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து இந்த சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடியவங்களுக்கான என்ட்ரி பாயிண்டா வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்கும் கூட்டம் வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இதெல்லாமே தொடர்ச்சியா வந்து விடுமுறை வருது, பண்டிகை நாள் அப்படின்றனாலையும் கூட்டம் வந்து இருக்கும். மேபி நீங்க வந்து போற டைம்ல உங்களுக்கு டோக்கன் கிடைக்கல அப்படின்னா டைரக்டா வந்து கியூல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் தர்ஷனுக்கான டைம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல நீங்க ஸ்பெஷலான தர்ஷன்ல, அதாவது 1 வயசு 1 வயசு குறைவான குழந்தைங்களை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கான தர்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இருக்கும். அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கொண்டு போங்க. பேரண்ட்ஸும் பிளஸ் வந்து அந்த குழந்தை, அவங்க குழந்தை கூட இருக்கக்கூடிய கூட பிறந்த சிப்ளிங்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க டோக்கன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் தர்ஷன்ல போய் ஜாயின் பண்ணி சிரமப்படாதீங்க. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருமலையில வந்து இந்த கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கூகுள் மேப்ல தான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் இந்த இடத்துல தான் உங்களுக்கான ஃப்ரீ தர்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோக்கனுக்கான என்ட்ரி பாயிண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடிசி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து 300 தர்ஷனுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த வழியாவும் நீங்க போகலாம். இதை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ், நம்ம ஃப்ரீ பஸ்ல ஏறி போனோம் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்டி டோக்கனுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களை வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா நடந்து போகும்போது ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும் இல்லையா. இதுவே நீங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறீங்க அப்படின்னா இந்த ஜேஇஓ ஆஃபீஸ் தாண்டி நம்ம இங்க எம்பிசி 34 கவுண்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியாவும் நம்ம வந்து போகலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நாராயணகிரி ரெஸ்ட் ஹவுஸ் 2 வந்து இருக்கு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்துதான் இந்த கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல சுபதம் ரோடு அதுவும் வந்து ஜாயின்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இங்க வந்து 300 தர்ஷன் இல்லாம அதை பாஸ் பண்ணி நம்ம இந்த இடம் வரைக்கும் வர மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ இப்போ கரண்டா இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்க்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏடிசி சர்க்கிள் வந்து 300 தர்ஷன், ஓகேங்களா, 300 தர்ஷனுக்கான என்ட்ரி பாயிண்டா இருக்கு. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போறவங்க கண்டிப்பா உங்களோட ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் தான் உங்களோட அந்த டோக்கன்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு போறவங்க ஏர்லி மார்னிங் ஒரு 3 to 5 மணிக்குள்ள டோக்கன் மேபி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதே போல வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இங்கேயும் கொடுக்குறாங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 இடங்கள்ல வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கூட்டம் கம்மியா தான் இருக்கும். நடைபாதை வழியா போறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு போங்க. திவ்ய தர்ஷன டிக்கெட்லாம் எங்கேயுமே வந்து கிடைக்காது, ஓகேங்களா. ஸோ இதுதான் லேட்டஸ்டாக இருக்கு, அப்டேட்டாக இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து டிடிடி லேட்டஸ்டாக ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூம் ரெண்டல் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட இஓ வந்து ஒரு சில தகவல்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு.
இதுல வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமோட ரெண்ட் எல்லாம் எதுவுமே நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணல. அந்த ரூம்ஸோட மெயின்டெனன் காஸ்ட் எங்களுக்கு 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் சாதாரண பக்தர்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க அந்த ரேட்டை எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அறைகள் 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்குக்காக வந்து ஒரு 120 கோடி வந்து செலவழிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. இதுல கீசர் அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஃப்ளோரிங் கதவு விண்டோஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், இது இல்லாம வந்து ஒரு 15,000 பக்தர்கள் வந்து ஃப்ரீ காஸ்ட்ல தங்கறதுக்கான பிஏசிஸ் வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இப்போ லாஸ்டா நடந்த போர்டு மீட்டிங்ல நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்னும் 2,000 பக்தர்கள் தங்கறதுக்கான புதிய பிஎஸ்சி வந்து ஒரு 100 கோடி செலவுல வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி நாங்க முடிவெடுத்திருக்கோம். இப்போதைக்கு வந்து இந்த விஐபி தர்ஷன்ல வரக்கூடியவங்களுக்கான ரூம்ஸ் வந்து அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து மாடரேட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ரூமுக்கு மட்டும்தான் வந்து நாங்க ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்தபடி மத்த காமன் ரூம் எல்லாம் எப்படி இருக்கோ அதே பேசிஸ்ல தான் ரெண்ட் வந்து இப்போதைக்கு இருக்கு. சோ அதனால வரக்கூடிய நியூஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மீட்டிங்கில் ரூம்ஸ் ரிலேட்டடாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அதே போல் நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கோவிட் வேக்சினேஷன் பற்றி கேட்குறீங்க. கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எதுக்குமே தேவையில்லை. மாஸ்க்குமே வந்து இப்போ வேர் பண்ணிட்டு போகிறது உங்களோட சேஃப்டிக்காக வேர் பண்ணிட்டு போகலாம். இந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கேயுமே வந்து செக் பண்ணுறது இல்லை. திருமலையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர்சன்ஸ்க்கெல்லாம் ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு மேலே போகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை வச்சு நான் வந்து ஆஃப்லைனில் ரூம்ஸ் எடுத்தேன், ஆன்லைனில் டிக்கெட்ஸ் நிறைய புக் பண்ணேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்ஸ் வரும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ ஆஃப்லைனில் இந்த பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு வந்து மாதவன் கெஸ்ட் ஹவுஸில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பிரேக் தர்ஷனில் போக போகிறீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து அவைலபிள் இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் போய் நீங்கள் டோக்கன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை பர்சன்ஸ் நீங்கள் தர்ஷன் போகிறீங்களோ எல்லாருமே லைனில் நின்று தான் வாங்கணும். 300 ரூபா தரிசனம், இலவச தரிசனம், இந்த டோக்கன் சிஸ்டத்தில் போகிற எல்லாருக்குமே, 11 வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்குமே தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை. பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம். 12 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் போய் டோக்கன் வாங்கி உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் போகும்போது ஆஃப்லைன் கவுண்டர்ஸில் டோக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டு டைரக்ட் தர்ஷனில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். 12ஆம் தேதி இன்னையிலேருந்து வந்து நம்ம நார்மல் தர்ஷனும் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காஷன் டெபாசிட் வந்து 500 ரூபாய் தான் வாங்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் போகும்போது கார்டு இருந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க. கேஷ் வந்து சில டைம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட வந்து டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் மட்டும் டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ கோவிட் வேக்சினேஷன் பற்றி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. கீழ்த்திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம்ஸ் எங்கெங்கே எடுக்கலாம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோவிந்தராஜசுவாமி சத்திரம், விஷ்ணு நிவாசம், இது ரெண்டுலேயும் மிட் நைட்லாம் நம்ம போய் ரூம் சில டைம் எடுக்க முடியாது. காலையில் 5 மணிக்கு மேலே கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கீழ் திருப்பதியில் பிப்ரவரி மாதத்துக்கான ரூம் வந்து இந்த மாதம் கடைசியில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவா அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிபி இதெல்லாமே இந்த மாதம் கடைசியில் தான் உங்களுக்கு அப்டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து திருமலையில் கிடைக்கல அப்படின்னா கீழ் திருப்பதியில் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஆஃப்லைன் கவுண்டரில் எத்தனை மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து டைம் நம்ம காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். பட் ஓகேங்களா, சில டைம் இதுக்கு முன்னாடி கூட இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிட் நைட் 12 மணின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 3 மணி ஆச்சு. இப்போ வந்து 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எப்போ வேணும்னாலும் கொடுக்குறாங்க. க்ரௌடு வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேன் தர்ஷன் பற்றி நிறைய கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. 13ஆம் தேதி அவைலபிள் தான். நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. 1 இயர்க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்தோட அப்டேட் வந்து இது வரைக்கும் எதுவுமே வரல. கண்டிப்பாக அடுத்த மாதம்தான் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து 300 ரூபா தர்ஷன் வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் அப்படின்னா லேட் ஆகி போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து நைட்டு ஸ்லாட் இருக்கு, மத்தியானம் போனால் அலோவ் பண்ணுவாங்களா, எங்களுக்கு ட்ரெயின் இருக்கு, அந்த மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
அப்படி உங்களுக்கு ட்ரெயின் இருக்கு, உங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணும்போது டைம் கிடைக்கலனா அங்க என்ட்ரி பாயிண்ட்ல போயிட்டு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ரிட்டர்ன் ட்ரெயின் டிக்கெட் இருந்தா கூட அதை வந்து அவங்க கிட்ட ஷோ பண்ணுங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ணும்போது எனக்கு ஸ்லாட் கிடைக்கல, அதனால இந்த ஸ்லாட் தான் வந்து என்னால புக் பண்ண முடிஞ்சிச்சு, எனக்கு ட்ரெயின் வந்து நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு தரிசனம் போறவங்க கண்டிப்பா உங்களோட தர்ஷன் அப்படியே ஷேர் பண்ணுங்க, அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜனவரி மாசத்துல ரூம் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணுமே வரி பண்ணாதீங்க, ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க தாராளமா ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்ல வந்து ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க, ரொம்ப கூட்டம் ஃப்ரீயா இருக்கும். அது இல்ல அப்படின்னா நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு கவுண்டர்ஸ் ஓப்பன்ல இருக்கும், ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ அலிபிரி வழியா போறவங்க நடந்து போறவங்களுக்கு அலிபிரி கிட்ட தான் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஓகேங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ்லயே நீங்க போய் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு கூட போகலாம். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ரத சப்தமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூலவர் தரிசனத்துக்கு மட்டும்தான் நீங்க டோக்கன் வாங்கிட்டு போய் பாக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ரத சப்தமியில இந்த வாகன சேவை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாட வீதியில தான் நடக்கும், அதனால உங்களுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே தேவையில்லை. நீங்க வந்து இந்த ரத சப்தமி தரிசனம் முடிச்சுட்டு டைரக்டா பிரியதர்ஷன் கியூல கூட ஜாயின் பண்ணி சாமி பார்க்கலாம், ஆனா அந்த நாட்கள்ல வந்து க்ரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்ட கமெண்டே தான் கேக்குறீங்க. ரிப்பீட்டடா வரக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னா மார்ச் மாசத்துக்கான டிக்கெட் வந்து எப்போ ஓபன் ஆகும், பிப்ரவரி மாசத்தோட கீழ் திருப்பதி ரூம்ஸ் பத்தி கேக்குறீங்க. அது இல்லாம ஜனவரி மாசத்துல நிறைய பேருக்கு ரூம் கிடைக்கல, ஸோ ஆஃப்லைன்ல போய் புக் பண்றத பத்தி கேட்டிருந்தீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதை விட எமர்ஜென்சி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெலிகிராம் மூலமா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல நிறைய நண்பர்கள் அவங்களோட டெய்லி எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு கூட ஆஃப்லைன் கவுண்டர்ல எவ்வளவு க்ரௌட் இருக்குன்றத வீடியோஸும் சரி மெசேஜும் சரி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னைக்கு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குற வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.